சேலத்துக்கு வந்திருந்தோம். ஒரே டென்ஷனாக இருக்குதுங்க ஐயா, சரியாக இது பண்ணிக்க முடியல. மாத்திரை எடுத்துக்கிறேன், ரெண்டு மூணு மாதமாக மாத்திரை சாப்பிட்டுங்கிறேங்க ஐயா. அதுக்கு எதனா பயிற்சி இருக்குதா சொல்லுங்க ஐயா. அதாவது இப்போ நீங்கள் முகாம் கலந்தீங்களா சும்மா வந்துட்டு போனீங்களா? முகாம் கலந்து பயிற்சியெல்லாம் நீங்கள் அதான் நீங்கள் நாங்கள் நீங்கள் எந்த முகாம் கலந்துட்டீங்களோ அந்த முகாம் இதை கொஞ்சம் வீடியோ திருப்பி இப்போ கேட்டு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னால் நீங்கள் மாத்திரையை கூட நிப்பாட்டிடலாம். எத்தனை வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க? முன்னே எவ்வளோ காலமாக போட ஆரம்பிச்சுட்டு? எதனால தெரியும், எதனால அந்த மாதிரி போட வேண்டி வந்தது? டென்ஷனோட இல்லை, முதல்ல நீங்கள் வந்து இந்த டென்ஷனுக்கு வந்து மாத்திரை போட்டு நிப்பாட்டணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் மாத்திரை அந்த நேரத்தில் வேலை செய்யும், நிரந்தரமான வேலையாக செய்யாது. அதனால் முதல்ல நீங்கள் டென்ஷனுக்கு வந்து நீங்கள் மனப்பூர்வமான அனுமதி கொடுத்துருங்க. அதெல்லாம் மனசில் தான் வருது. மனப்பூர்வமான அனுமதி கொடுத்துட்டிங்கன்னா அதுவே உங்களை விட்டு போயிடும். நீங்கள் அதை எடுத்து போராடுறதுனால தான் இன்னும் கொஞ்சம் அது பிரச்சனையாக இருக்குது. அந்த ஆனால் டென்ஷனுக்கு காரணமாக ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த சூழ்நிலையை எந்த அளவுக்கு மாற்ற முடியுமோ மாற்றிக்கிடுங்க. மற்றபடி டென்ஷனை நீங்கள் சரி பண்ணணும்னுட்டு எல்லாம் ஒன்றும் நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். நீங்களும் முயற்சி பண்ண வேண்டாம், மாத்திரையினுடைய உதவியும் நாட வேண்டாம்.